₹90 இருக்கு. அந்த ₹90 கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ்ங்க. பக்கல் டைப்ல இருக்கறனால நல்ல ஈஸியா ஜீன்க்கு வெஸ்டர்ன் Dresses-க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் நல்லாவே வரலாம், வேர் பண்ணலாம். இதுதான் பின்னி இருப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கம்மியா இருக்கு அப்படினாலும் இங்க பக்கல் கொடுத்திருக்காங்க, டை பண்ணிக்கிறதுக்கு ரோப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு பன் மாதிரி கொண்ட மாதிரி ஒன்னு போட்டு அதை கிளிப் பண்ணிட்டீங்க அப்படினாவே போதும், ஈஸியா ஒரு நிமிஷத்துல இந்த ஜடை அலங்காரத்தை முடிச்சிடலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இந்த ஜிம்கி ஹேங்கிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. ₹18 தாங்க. மீனா ஒர்க்ல நார்மல் ஒர்க் வச்ச மாதிரி பாக்குறீங்க அப்படின்னாலும் இது ₹18 தான். ஸ்டோன் ஹேங்கிங்ல காலேஜ் ஒர்க் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் இது ₹18 தாங்க. ₹27 தான். இதுல கலர்ஸ் பாத்துக்கோங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சிங்கிள் நம்ம எடுக்கலாமா, சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுமே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியான கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா ஹெவியா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹78 தான். ₹78க்கு எந்த அளவுக்கு ஹேங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ₹90 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் கிட்டுங்க. பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி மேக்கப் கிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படினா கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது குழந்தைங்க இத பார்த்தானே விடவே மாட்டாங்க. இப்போ எனக்கு ஆப்போசிட்ல கூட ஒரு குழந்தை நின்னு பார்த்துட்டு தான் இருக்கு. சோ புதுசா இருக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கிற கலெக்ஷன் தாங்க. இங்க பாருங்க, இந்த ப்ராட் செயின்ஸ் என்ன இருக்குது. ஓகே, நம்ம பிளாட் செயின் வேணா பிளாட் இருக்குது. சரி சரிங்க. உங்களுக்கு ரொம்ப சன்னமா தின்னா வேணா கோதுமை செயின், இந்த நம்ம கொடி செயின் ரொம்ப தின்னா வேணா இருக்கு, நூல் மாதிரி வரும். ஓ சரி, ரொம்ப சன்னமா இருக்கும் இல்லையா. சரி சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாமஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மகாலட்சுமி ஃபேன்சி ஸ்டோர்ல தாங்க இருக்கும். இந்த ஷாப்ல இருக்கிற இயர்ரிங்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹1 இருந்து இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அது ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல ஆரம்பிச்சு கேரண்டி ஐட்டம், 6 மந்த்ஸ் கேரண்டி ஐட்டம்ஸ் வரைக்குமே நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஹோல்சேல் ஷாப்ல சிங்கிள் பீஸ் கூட கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எச்சு கோட் பண்ணிக்கோங்க. இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க. இந்த ஒட்டியான மாறி ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ₹90 இருக்கு. அந்த ₹90 கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸுங்க. ஸோ ஹிப் சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். லாஸ்ட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ₹560 தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைல்டான அந்த மிரர் ஒர்க் பண்ண மாதிரியும் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். எலாஸ்டிக் தான். ஸோ நல்லா வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்கனால எந்த ஹிப் சைஸ்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வியர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேங்கிங்ஸ் இருக்கும், ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் இருக்கும். லாஸ்ட் ப்ரைஸு ₹560 வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் ஹிப் பெல்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா விதவிதமாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பெல்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் கிளாத் மாதிரி இருக்காது. இதுவும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பக்கல் டைப்பில் இருக்கிறனால நல்லா ஈஸியாக ஜீன்க்கு வெஸ்டர்ன் ட்ரெஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் நல்லாவே வரலாம், வேர் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு கலர்ஸ் வந்து கிடைக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட்லேயே நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூவில் இருக்குது, முன்னாடி பார்த்த ₹90 பிங்கில் வச்சுருக்காங்க, சில்வரில் இருக்குது. சில்வர்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிளிட்டர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே நமக்கு நல்ல கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் கலர்ஸ் வேறு வேறு இருக்குங்களா நமக்கு? ஓகே ஓகே. ₹90 நமக்கு நிறைய கலர்ஸும் வருதுங்க. இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ பெரிய சைஸ் ஹிப் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இது நல்லாவே செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா பட்டையாக பார்த்துட்ருக்கீங்க ஹிப் பெல்ட் அப்படின்னாலும் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல ஹூக் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த பக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டிஃபாக நிற்குங்க. இதெல்லாம் நல்லா ஒரு ப்ளஸ் சைஸில் இருக்கிற ஒரு ஹிப் பெல்ட் தாங்க. ஸோ இது எல்லாமே ஹிப் பெல்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. எல்லாத்துலேயுமே ₹90 கலெக்ஷன்ஸில் கூட நமக்கு கலர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி பிளெயின் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே நல்லாவே செட் ஆகும். ₹90 கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஹைலைட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பெண்டன்ட் வச்சு நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே நமக்கு கம்மி ரொம்ப கம்மி கம்மி ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. சிம்பிள் அண்ட் நீட். இது வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது, மிரர் ஒர்க்கும் வச்சுருக்காங்க. சென்டரில் மட்டும் இந்த மாதிரி பெண்டன்ட் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜடை அலங்காரம் தாங்க. சும்மா
சாம்பிள்க்கே வந்து பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு முடி கம்மியா இருக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி பூ அலங்காரம் எல்லாம் தலையில ஜடையில பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படினா 250 ரூபாய்க்கு நீங்க ஜடை அலங்காரத்தை முடிச்சிரலாம் இது ஜஸ்ட் 250 ரூபீஸ் தான் பாத்தீங்கனா தெரியும் நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த குஞ்சலத்தோடவே சேர்ந்து வந்துரும் பாத்தீங்கனா தெரியும் பின்னி இருப்பாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஹேர் கம்மியா இருக்கு அப்படினாலும் இங்க பக்கிள் கொடுத்திருக்காங்க டை பண்ணிக்கிறதுக்கு ரோப் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கனா ஃபுல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு பன் மாதிரி கொண்ட மாதிரி ஒன்னு போட்டு அதை கிளிப் பண்ணிட்டீங்க அப்படினாவே போதும் ஈஸியா ஒரு நிமிஷத்துல இந்த ஜடை அலங்காரத்தை முடிச்சிரலாம் 250 ரூபாய் 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுதான் வந்து பாத்தீங்கனா 250 ரேஞ்ச் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த ட்ரெடிஷனலா நமக்கு இங்க பூ அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஜடையில வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு எல்லாமே இந்த மாதிரி நமக்கு டாசல் கொடுத்துருப்பாங்க எல்லாமே டை பண்ணிக்கிறதுக்கான ரோப்பும் இருக்கு இந்த மாதிரி ஹூக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நிறைய பேட்டர்ன் இருக்குங்க இது லாஸ்ட் ப்ரைஸ் என்னமா நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல 460 தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸுங்க 250 360 450 460 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் மாறும் இது எல்லா ஹேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகுங்க நம்ம பிரைட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜடை பின்னாம ஒரு போனி போட்டு இல்லைன்னா ஒரு பன் போட்டு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இது எல்லாமே ஹூக் டைப்ல இருக்கிற டிசைன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்டோன்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ல இருக்கும் ஸோ இதெல்லாமே செம்ம சூப்பராக இருக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹூக் இருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்ல இதில் கலர்ஸ் வருமா இல்லை டிசைன்ஸ் இவ்வளோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் இருக்குது இந்த பிங்க் மட்டும்தான் எல்லோ மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இதில் வேறு வேறு கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ் தாங்க 18 ருபீஸில் ஏகப்பட்டது இருக்குது அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கனாலும் 18 ருபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஆக்சிடைஸ்லேயே நமக்கு 18 ருபீஸ்லேருந்தே ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் பார்க்குற அத்தனை கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங் டைப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இல்லை நீங்கள் ஸ்டெட் டைப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிடைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டில் வச்சுருக்காங்க இது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அதாவது இந்த இயரிங்ல எல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் டைப்பில் வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டை அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இந்த ஜிம்கி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க 18 ருபீஸ் தாங்க மீனா ஒர்க்ல நார்மல் ஒர்க் வச்ச மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது 18 ருபீஸ் தான் ஸ்டோன் ஹேங்கிங்ல காலேஜ் ஒர்க் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது 18 ருபீஸ் தாங்க ஜிம்கீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஃபுல் ஜிம்கீஸில் வச்சிருக்காங்க இதெல்லாமே எப்போவுமே அவுட் ஆஃப் ட்ரெண்டில் ஆகாதுங்க நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும் 18 ரூபாய்க்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நான் ஒரு சிலது மட்டும்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ் தான் பட்ஜெட்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க 18 ருபீஸ் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ்ங்க இது ஒரே ஒரு ஸ்டெட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் நீட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டிகிட்டே போகலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஆக்சிரைஸ்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் டைப்பில் இருக்குங்க முன்னாடி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சிருப்பாங்க 27 ருபீஸ் தான் இதில் கலர்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சிங்கிள் நம்ம எடுக்கலாமா சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது 27 ருபீஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 18 ருபீஸ் தான் 18 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஹேங்கிங்லேயே நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க ஜிம்கேலேயும் புது புது வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 78 ரூபாய் தான் 78 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு ஹேங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கலர்ஃபுல் அதாவது மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்கனால எல்லா ட்ரெஸ்க்கும் நல்லா மேட்ச் பண்ணலாம் இது சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணா இப்படி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லையா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதெல்லாமே ஜிம்கி பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டட் இந்த ஸ்டட் பார்த்தோம் இல்லையா அதிலே நீங்கள் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்க்கலாம் சில ஆக்சரீஸ் மட்டுமே விரும்புவாங்க அவங்களுக்குலாம் இந்த கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு சிலர் வெறும் ஸ்டட்டே வேணும் எந்த ஒரு ஹேங்கிங் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வெறும் 60 ரூபா தான் கலர்ஸ் பார்த்துக்கோங்க டார்க்கான கலர்ஸ் பிங்க் இருக்குது பிளாக் இருக்குது எல்லோ ஷேட் வச்சுருக்காங்க க்ரீன் இருக்குது எல்லா ஷேட்ஸ்லுமே வச்சுருக்காங்க இதில் சிங்கிள் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பல்காக வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தது வந்து ஃபுல் பேர்ல் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனில் இருக்குது இந்த ஜிம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு 45 ருபீஸ் தாங்க இந்த ஜிம்கி இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எல்லாம் கிடையாது மல்டி கலர்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஜிம்கிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இது 78 ருபீஸ் தான் கலர்ஸ் பார்த்துக்கோங்க நான் ஒரு சிலது மட்டும் தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் வந்திருக்கிற ஸ்டோன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் அவைலபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஆனால் மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 96 ருபீஸ்ங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது கலர்ஸ் அவைலபிள் இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ரோஸ் கோல்டில் இப்போ ரொம்ப
ட்ரெண்டில் போயிட்டுருக்கனால ரோஸ் கோல்டையும் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சேம் இதே பேட்டர்னில் நீங்கள் வந்து இந்த மீனா ஒர்க் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இது ஜஸ்ட் 60 ருபீஸ் தான் நமக்கு. 60 ரூபாய்க்கு செம்ம சூப்பராக மெஹந்தி கலர்ஸில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்டோன்ஸ் அண்ட் பீட் ஒர்க் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். 66 ருபீஸ்ங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இது ஃபுல் மீனா ஒர்க்கில் கீழே வந்து ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 96 ருபீஸ் வரும். இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு சிலது மட்டும்தான் இங்கே எடுத்து காட்டியிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ். முன்னாடி நம்ம இதை பார்த்துருந்தோம். இது வந்து ஹேங்கிங் வந்து பெருசாக வேணாம், எனக்கு இந்த கீழே ஹேங்காக இருக்கிற இந்த பீட் வந்து பெருசாக வேணாம், கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா இது ஜஸ்ட் 72 ருபீஸ் தான். 72 ருபீஸ்க்கு மல்டி கலர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. 60 ருபீஸ் தான் இது. இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு நல்லா மேட் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது, இல்லை ஷைனிங்கில் இந்த மாதிரி ஸ்டட் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. 60 ருபீஸ் தான். இல்லை கொஞ்சம் ஹெவியான ஜிம்கி வேணும் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 66 ரூபாய் தான். இதில் வந்து இந்த ஹேங்கிங் மட்டும் நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும், இங்கே வந்துருக்கிற இந்த ஸ்டோன்ஸும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இதோட கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெட் டைப்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. 27 ருபீஸ் தாங்க. 27 ரூபாய்க்கு இந்த ஹெவியான ஸ்டெட், அதாவது லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஆனால் பாக்குறதுக்கு நல்லா போல்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே மல்டிபிள் டிசைன்ஸ் தாங்க. இதெல்லாமே நல்லா ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி, சிம்பிளா எதுவுமே இல்லை. சிம்பிள் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஆனால் வீடியோல நான் காட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான். ஒரே டிசைன் மாதிரி இன்னொன்று இருக்காது. அதே மாதிரி கலர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள். சிம்பிள் டிசைன்ஸும் இருக்கு, நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்கறதுக்கு நல்ல பெரிய ஜிம்கி மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் தான். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லுமே அந்த மாதிரி தான். இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஜிம்கிலே வந்து அந்த அன்னப்பக்ஷி பேட்டர்ன்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 54 ரூபா தாங்க. 54 ரூபாய்க்கு ஆக்சரைஸில் ஹெவியான ஜிம்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மல்டி கலர்ஸ்லாம் வேணால் பார்க்கறக்கு அந்த கோல்டு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இது 48 ரூபா தாங்க. இது வந்து அடுக்கு ஜிம்கி அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சரைஸில் வர இந்த பெரிய பேர்ல் வச்ச மாதிரி ஒரு ஸ்டட் அண்ட் ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கி பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம், பட் வேற டிசைன். ஸ்டட் வந்து வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்களா, ஹேங்கிங் வேற மாதிரி இருக்கும். அதில் கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டார்க் ஷேடும் இருக்கு, லைட்டர் ஷேட்ஸும் இருக்கு. வந்ததுலேயே ரொம்ப அட்ராக்ட் ஆனது இதுதாங்க. கீழே அந்த ஜிம்கி பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பிரமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 ருபீஸ் தான். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கு. டிசைன்ஸும் வேற வேற வச்சிருக்காங்க, அதே மாதிரி குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருக்கு. இல்லை கொஞ்சம் கிராண்டாக ஒரு வெட்டிங்க்கு அந்த மாதிரி வியர் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், நான் சில சாம்பிள்ஸ் மட்டும்தான் காட்டுறேன். இதெல்லாமே ஃபுல் குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்ச மாதிரி இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்கிலே கொஞ்சம் சின்ன பேட்டர்னில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஐடல்ஸ் வச்ச மாதிரி, லக்ஷ்மி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லலாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் வச்ச மாதிரி பேர்ல் டிசைன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட ப்ரைஸ் வந்து 54 ருபீஸ்ங்க. பேர்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸே ஏகப்பட்டது இருக்குது. இந்த சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் தாங்க. பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பிக் பண்ணி எடுத்து காட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் இயரிங் கொரியன் கலெக்ஷன்ஸ் தாங்க. இதில் ரோஸ் கோல்டு இருக்குது, நமக்கு வந்து ஹேங்கிங் ஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. 48 ருபீஸ் வந்து 150 ருபீஸ் தான் லாஸ்ட் ப்ரைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 48 ருபீஸ் கலெக்ஷனுங்க. ஸ்டட் எல்லாமே செம்ம சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 48 ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நமக்கு அவைலபிள் இல்ல, கலர்ஸ் அவைலபிள். நான் டிசைன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும், லைக் கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் வியர் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்ல ஷைனிங்காக இருக்குது. இதில் கலர்ஸ் அவைலபிள்ங்க. இது வந்து ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க, இது ரெட்டில் இருக்குது, பிஸ்தா க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னமா வருது? 84 ருபீஸ் தான். 84 ருபீஸ்க்கு நல்ல லைட் வெயிட்டுங்க. இதில் வர கலர்ஸ் தான் அதில் அட்ராக்ட் ஆகிறதே. அந்த ஸ்டோனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 ருபீஸ்க்கு அதுக்கு மேலே தான், 100 ரூபாய்க்கு மேலே தான் இதோட கலெக்ஷன்ஸ். 100 ரூபா, 120 ரூபா, 140 அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். டெரக்கோட்டா இயரிங்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வான் டைப்பில் நமக்கு வந்து இந்த ஸ்டட் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 95 ருபீஸ். நல்ல குவாலிட்டி, இம்போர்ட்டட் குவாலிட்டிங்க இது.
இது எனாமல் டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எனாமல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து ஃபுல் அந்த பீட் ஹேங்கிங் லைக் பேர்ல் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, இதில் காலேஜ் வேர்க்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பிராண்ட் இல்லையா, கலர்லாம் இதில் போகாதுங்க, நம்ம தண்ணியில் பட்டாலும் கலர் போகாது இல்லையா, அது நல்லா கேரண்டி கொடுக்குறாங்க இதுக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி ஆஃபீஸ் வேர் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கலர்லாம் போகாது அப்படின்றாங்க. ஸோ நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் நமக்கு வந்து ஒரு ஸ்டெட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 114 ரூபாய்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக பார்க்குற டிசைன் கிடையாது, நல்ல பெரிய ஸ்டெட்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதில் கலர்ஸ் அவைலபிள், இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது, டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதில் இதெல்லாமே ரோஸ் கோல்டு இல்லையா, ரோஸ் கோல்டில் எனாமல் வச்சு, ஓகே ரோஸ் கோல்டில் நமக்கு எனாமல் வச்ச மாதிரி கீழே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க இது. ஸோ இதெல்லாமே என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா நமக்கு, ஸ்டார்டிங் 32 ரூபீஸ் வரும். ஏடி ஸ்டோன்ஸ், ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, 132 ருபீஸ்ங்க. இங்கே இது வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதை நான் எனக்கு எடுத்து பார்க்கும்போது அதோட குவாலிட்டி நல்லாவே தெரியுது. இதோட கலர்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் வந்து வேறு வேறு கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க, நல்லா பேஸ்டல் கலர்ஸாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், யூஸ்வலாக பார்க்குறத விட வித்தியாச வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வேர், ஆஃபீஸ் ஒர்க் அப்படிலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே அந்த குவாலிட்டி ஸ்டோன்ஸ் குவாலிட்டி பீட் குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இது பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டெய்லி ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் ஃபேட் ஆகாது இல்லையா, அதில் சுத்தமாக இதில் கலரே போகாது. ஸோ இதெல்லாம் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் ரோஸ் கோல்டு ஃபினிஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேம் அந்த கலெக்ஷன் தான், இதுவும் சேம் அதே மாதிரி தான். நமக்கு இங்கே ட்ரெண்டி கலெக்ஷன்ஸும் இருக்குது, அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே இந்த இயரிங்கான சில சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறதே. இது வந்து ஒரு மினி இயர் கஃப் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இயர் கஃப் உங்களுக்கு பிடிக்காது இல்லை உங்கள் காதுக்கு செட் ஆகாது அப்படின்னா இது வந்து ஹாஃப் காது மட்டும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நல்லா இருக்குது, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லுமே ரோஸ் கோல்டில் நமக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹேங்கிங் அந்த மாதிரிலாம் பிடிக்காது, ஸ்டெட்டும் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ரவுண்டாக நமக்கு எப்பவும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் தாங்க. சில சாம்பிளுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ புதுசாக என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ கிட்ஸுக்கு நம்ம ரப்பர் பேண்ட் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெண்டு போனி போட்டு குழந்தைங்களுக்கு ரெண்டு சைடில் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே செம்ம க்யூட்டாக இருக்குது, கலர்ஸ் அவைலபிள். பெரியவங்களுக்கே வந்து ரப்பர் பேண்ட் செட் ஆகலை, கொஞ்சம் நல்ல க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாங்க. எல்லாமே நமக்கு 12 ரூபாய் 17 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது, இது அந்த ரேட் கிடையாது, நான் ஆரம்ப ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சிங்கிள் பீஸ் வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க நல்லா வெல்வெட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க இந்த கோம் வச்ச மாதிரி வியர் பண்ண மாட்டாங்க, தலைவலிக்கும் இல்ல காது வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம் வரும். சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர் டைப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்பி இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் பாக்ஸ் டைப். இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப், பட் நீங்க ரீட்டெயிலுக்கு வந்தாலும் பர்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா வந்து சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல நீங்க பர்சேஸ் பண்றீங்க அப்படினா மட்டும் நீங்க 1000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போ டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் சாட்டன் போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்கி டைப்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே கவர்ஸில் இருக்கிறது, இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டருங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க இதை பார்த்தானா விடவே மாட்டாங்க. இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் கூட ஒரு குழந்தை நின்று பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கிற கலெக்ஷன் தாங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு பார்த்ததுமே இது வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு நான் பார்த்ததுலேயே எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மேபி உங்களுக்கு இது பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் சீக்வன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸில் நமக்கு வந்து ஹெட் டை கொடுத்துருக்காங்க, ஹேர் பேண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ குழந்தைங்க வே பண்ணும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் சீக்வன்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி ஹெட் பேண்ட் டைப்பில் ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதெல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய 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 போ வச்ச மாதிரி இருக்கிற ஹேர் டைஸ் தான். இதெல்லாமே இந்த எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி ஹேர் பேண்டு டைப்பில் வேணாம், ஹெட் டை மாதிரி வேணும் அப்படின்னா இதெல்லாமே சீக்வன்ஸில். சாட்டின் ரப்பர் பேண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட சாட்டின் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே ஹேர் ஃபால் ஆகாது, சாட்டின் ரப்பர் பேண்ட்ஸ் வியர் பண்ணும்போது எப்போவுமே ஹேர் ஃபால் ஆகாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரப்பர் பேண்ட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், இது ஃபுல்லுமே வந்து டிசைன்ஸ் வேறு வேறு, பட்டர்ஃப்ளைல இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எடுத்தால் இந்த பண்டில் அப்படியே தான் எடுக்கணும் இல்லையா, இதிலலாம் நமக்கு பண்டில் அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பண்டிலே 180 ரூபா தானா இது, இது எவ்வளோ, சாரி
₹810 அந்த மாத்தி பிடிச்சிட்டேன் ₹810 ஸோ இதெல்லாமே பண்ட் ஒரு பண்டில் 100 பீஸ் இருக்குங்க. ஸோ நமக்கு ஒரு பண்டில் 810. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வந்து 472 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறும். ஒரு ஒரு பண்டிலுக்கும் அந்த அந்த குவான்டிட்டி மாறும் போல இருக்குது. அது நீங்கள் ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப்பில், ஸ்டார் ஷேப்பில், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, டிசைன்ஸும் நிறையா இருக்குது. ஃபுல்லுமே வந்து இந்த லீஃப் பேட்டர்னில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இதெல்லாம் வேர் பண்ணும்போது ஒரு சிலர் இந்த ஃபர் டைப்லலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இதெல்லாமே ஹேர் ஃபால் ஆகாதுங்க. ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எலாஸ்டிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கலர்ஸ் அவைலபிள். இதில் என்ன ஒரு என்ன ப்ரைஸ் வருதுங்க நமக்கு? இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வரும் 84 ரூபீஸ். இந்த பேக்கே 84 தானா? பேக்கே வந்து 84 ரூபீஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாமே மைல்டான கலர்ஸ், டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் ஹேர் கிளிப் அக்சசரிஸ் தாங்க. இந்த அக்சசரிஸில் நிறைய இருக்குது, ஒரு சிலது மட்டும் இங்கே எடுத்து வச்சு காட்டிகிட்ருக்கேன். 138 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து ரேட் நான் உங்களுக்கு மாற்றி தான் காட்டுறேன், ஏன்னா ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 288 ரூபா. இந்த ஸ்ட்ரிப்பே 288 ரூபா தான். ஸோ இதுவும் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எடுத்தால் நம்ம இதெல்லாம் மட்டும் நமக்கு இந்த ஸ்ட்ரிப் அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக நமக்கு கிடைக்காது. இல்லை நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஒரு லீஃப் பேட்டர்ன், இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே அதே சேம் பேட்டர்ன், கொரியன் ஸ்ட்ரிப் தான். ஹாஃப் எடுத்துக்கலாமா? ஓகே, ஸ்ட்ரிப் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 4, 3 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே ஹார் அதை தான் சொன்னேன், இது மட்டும் ஹார் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லும் இந்த கலர்ஸ் எனாமல் வச்ச மாதிரி இருக்கும். இதில் ரவுண்ட் ஷேப் இருக்குது, ஸ்டார் ஷேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் நிறைய இருக்குது. பட்டர்ஃப்ளை ஷேப்ஸில், பன்னி ஷேப்ஸ்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. எனாமல்லே ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இதெல்லாமே எடுத்தால் நம்ம இந்த 6 பீஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதிலலாம் மட்டும் நமக்கு சிங்கிள் வராது, ஷேப்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே சாம்பிள்ஸ் தான். ரோஸ் கோல்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதெல்லாமே ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ், அதிலே கொஞ்சம் கலர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் வந்து 342 ரூபாங்க. இது அப்படியே 342 ரூபா. எடுத்து சேல் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்கள் ஷாப் வந்து ஒரு காலேஜ்கிட்ட இல்லை வீட்டில் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேட்ச் கிளிப் தான், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கேட்ச் கிளிப் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து பிளாக் மெட்டலில் நமக்கு ரோஸ் கோல்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட்டில் இருக்குது, ரோஸ் கோல்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டில் இருக்குது, பிளாக் மெட்டலில் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே செம்ம க்யூட்டாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கிற கலெக்ஷன்ஸ், ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே ஸ்லைட் பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ்லேயே இருக்குது, ஸ்டோன்ஸ்லேயே மல்டி கலர் ஸ்டோன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங் ஹேர் கிளச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குதுமா? இந்த மாதிரி டபுள் லேயர் எல்லாமே லேயரோட வேணும்னா உங்களுக்கு 90 ரூபீஸ் ரேட் வரும். ஓகே, ஸ்டார்டிங்கு. ஓகே, பெரிய சைஸ் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சரிங்க. ஓகே, உங்களுக்கு அந்த கீழே அந்த பேர்ல் லேயர் இல்லாமன்னா உங்களுக்கு ஒரு 30, 60, 80 அந்த மாதிரி. ஓ, இது வந்து 90 ரூபீஸ் இல்லையா? இது வந்து 90 ரூபீஸ் தாங்க. ஹேங்கிங் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 90 ரூபீஸ்க்கு செம்ம சூப்பர் டிசைன் கொடுத்துருக்காங்க. பேர்ட் டிசைன் வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. இது வந்து டபுள் லேயர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் கலர்ஸ் அவைலபிள். இதெல்லாமே நீங்கள் சிங்கிள் கூட எடுத்துக்கலாம். இது வந்து சிங்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மாதிரி லேயர் டைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் ஹேங்கிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. ஆனால் 40 ரூபீஸ் இருந்தே இருக்குங்க, அதோட டிசைன் தகுந்த மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஒரு பன்னி டைப்பில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வைக்கும்போது செம சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் இது ஒரு பீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை பல்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட எடுக்கலாம். 40 ரூபீஸ் இருந்தே இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாமே சேம் முன்னாடி பார்த்ததுலேயே டிசைன்ஸ், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம இப்படி பார்க்குறத விட ஹேரில் வைக்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரிங் கலெக்ஷன்ஸ், நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங். இதில் பார்த்தீங்கன்னா 6 மந்த் கேரண்டி வரும். ஓகே, இதுலேயே உங்களுக்கு ஸ்டோனோட வேணால் ஸ்டோனோட கிடைக்கும், ஸ்டோன் இல்லாமல் வேணால் அந்த மாதிரி கிடைக்கும். ஓ சரி சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ் ஸ்டார்டிங் ரேட் வரும். சரி, 35 உங்களுக்கு ஒரு 150 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் ஸ்டோனோட வரும். இதெல்லாம் என்ன ப்ரைஸ்மா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபீஸ் வரும், உங்களுக்கு 6 மந்த் கேரண்டி வரும். ஓகே, கலர் போயிடுச்சுன்னா? கலர் 6 மந்த்க்குள்ளே கலர் போச்சுன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். ஓ சரி சரி. ஓகே, இது பல்காகவும் எடுத்துக்கலாம். பல்காகவும் எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் வேணும் ஒரு பீஸாக கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஓகே. இயரிங் தவிர்த்து வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங் இருக்குது, செயின் இருக்குது, நெக்லஸ் ஆரம் எல்லா ஐட்டம் இருக்குது. ஓ சரி சரிங்க. செயின்ஸில் நமக்கு இந்த முகப்பு செயின் அந்த மாதிரிலாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முகப்பு செயின். ஓகே, 290 தான் வரும் நம்மளுக்கு பால் வச்ச மாதிரி. ஓ 290 தான். 290. சரி சரி. ஓகேங்க. இதுலயே உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா மயில் டிசைன். சரிங்க.
அந்த டிசைன் மாறும்போது ரேட் மாறுமா? டிசைன் மாறும்போது ரேட் மாறும். சரி சரி, ஓகே ஓகே. 260-250-230 அந்த ரேஞ்ச் வரும். சரி, 6 மந்த் கேரண்டியோட. முகப்பு இல்லாமல் இருக்குங்களா? முகப்பு இல்லாமையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முகப்பு இல்லாமல் வரும். இதுலேயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு. சாம்பிளுக்கு பாருங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 தான் ஒரு கொடி செயின். ஓ சரி, என்ன லென்த் வருமா இது? இது 24 இன்சஸ். 24 இன்சஸ், ஓகே. வித் 6 மந்த் கேரண்டி வரும். ஓகே, கலர் ஃபேட் ஆச்சுனாலும் எடுத்துப்பீங்களா? 6 மந்த்க்குள்ள கலர் போச்சுன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்துடும். சரி ஓகே. அதுக்கு மேலேனா உங்களுக்கு ஒரு 50-60 சார்ஜ் ஆகும் பாலிஷிங்க்கு. பாலிஷிங். சரி ஓகே. இங்க பாருங்க, இதுல கோதுமை செயின். ஓ சரி, இதுல டிஃபரண்ட் சைஸ் இருக்குது. ஓகே, பேபி செயின்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஷார்ட் செயின் எல்லாமே இருக்கு. ஓ சரி சரி. இது கொஞ்சம் பிராடா வேணும், அந்த மாதிரி வரும். சரி சரி, பட்டையா. இங்க பாருங்க, இந்த பிராட் செயின்ஸ் வேணா இருக்குது. ஓகே, ஃப்ளாட் செயின் வேணா ஃப்ளாட் இருக்குது. சரி சரிங்க. உங்களுக்கு ரொம்ப சன்னமாக தின்னா வேணா கோதுமை செயின். இந்த நம்ம கொடி செயின்ல ரொம்ப தின்னா வேணா இருக்கு, நூல் மாதிரி வரும். ஓ சரி, ரொம்ப சன்னமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப தின்னா. சரி சரிங்க, ஓகே. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி நிறைய இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒவ்வொரு டிசைன், எல்லாமே வெரைட்டி வேற. ஓ சரி சரி. சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம். சிங்கிள் எடுத்துக்கலாம், ஃபுல் பாக்ஸ் பாக்ஸாக வேணா பாக்ஸ் பாக்ஸாக கூட எடுக்கலாம். சரிங்க. ஹாரம் நெக்லஸ் எல்லாம் அந்த மாதிரிங்க? ஹாரம் நெக்லஸ். ஓகே, வரும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் கம்மல் நெத்திச்சுட்டி அந்த மாதிரி செட் அப்படியே வரும். சரிங்க. செமி பிரைடல், இதுலேயே ஃபுல் பிரைட் வேணா ஃபுல்லும் இருக்கு. சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவரிங்கில் 80 ஸ்டோனில் வேணா உங்களுக்கு வந்து ஒரு 6000-5000 ஸ்டார்டிங் ரேட் ஃபுல் பிரைடல். 20,000 வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஃபுல் பிரைடல் 80 ஸ்டோன் கவரிங்கில். ஓகே, பேங்கிள்ஸ் எல்லாமா? பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி எனாமல் ஒர்க் வேணா எனாமல் இருக்குது. இந்த மாதிரி பீகாக் வந்து ஸ்டோன் வேணா இந்த மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் மேம்? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ருபீஸ்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங். சரிங்க, ஓகே. எல்லாமே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 தான் 175. ஓகே ஓகே, இதுலேயும் உங்களுக்கு சைஸ் நிறையா இருக்குது. சரி, இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தாங்க. 1 ருபி 2 ருபி அந்த மாதிரி ஒரு செட்டோட ப்ரைஸ் அந்த மாதிரி. ஏன்னா இது ஃபுல்லுமே கலெக்ஷன்ஸ் தான். அது போக இந்த மாதிரி டிக்டாக் பின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிளாக்ல நிறைய இடத்துல இது கிடைக்காது. சைஸஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அதில் கலர்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ், இது வந்து எல்லாமே நான் பிராண்டட் தான். பிராண்டட் கிடையாது, நான் பிராண்டட்லேயே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூடாவில் பார்க்குறீங்களா, ஹியூடா பியூட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்பஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. லைக் பியூட்டி பிளெண்டர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னன்ட்டு. இது வந்து லிப் பாம்னு நினைக்கிறேன். ஆமாம், லிப் பாம் இந்த மாதிரி லிப் பாம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ், லிப் பாம் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் கிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. மேக்கப் கிட்டெல்லாம் நமக்கு என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குமா? நமக்கு
102 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் கிட்டுங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேக்கப் கிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்கப் கிட் கலெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் ட்ரெடிஷ்னல் குஞ்சலம் அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. இதெல்லாமே நமக்கு இந்த அக்சசரிஸ் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். மேக்கோட டியூப் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே டியூப் தாங்க, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரிஜினல் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே டியூப்ஸ் தான். நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான அக்சசரிஸ் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த சைடு ஃபுல்லுமே கிட்ஸுக்கான அக்சசரிஸ் தான். அப்படியே இந்த சைட் டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேர் கிளிப்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. டெய்லி வேர் செயின்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் மெட்டலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. கிட்ஸுக்கான இந்த மாதிரி லைக் ஹேர் டைஸ், ஹேர் போ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரேஸ்லெட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருந்து வருமா நமக்கு? இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லே டபுள் லே அந்த மாதிரி வரும். 33 டிசைன் தகுந்த மாதிரி நமக்கு அது ரேட் வந்து மாறும். இது ஃபுல்லுமே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான். பேபி சைஸ்லேருந்து பெரியவங்க சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேச் கிளிப் அண்ட் அந்த டிக்டாக் பின் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லும் அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை பாக்ஸில் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பனானா கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே அன்பிரேக்கபிள்ங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. மேட்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எடுத்து பார்க்கும்போதே தெரியுது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளிப் கலெக்ஷன்ஸ் தான். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இதுலேருந்து நான் எப்படி எடுத்து காட்ட முடியும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைட் டேர்ன் பண்ணிங்கன்னா பிந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டு தாங்க. பொட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பொட்டில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோனில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங்க்கு வைப்போம் இல்லையா, அந்த மெரூனில் அந்த மாதிரி பிந்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வைப்பாங்க பிந்தி ஸ்டோனில் இருக்கிற மாதிரி கலர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. குட்டி பிந்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்காதுங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிந்தி கலெக்ஷன்ஸ் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் மெரூன்லேருந்து எல்லா கலர்ஸுமே நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் டைப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 5% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மை லிட்டில் வேர்ல்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பில்லிங் பண்ணுற அமௌண்ட்லேருந்து, அதாவது நீங்கள் 1000 ருபீஸ்க்கு மேலே அப்படி நீங்கள் பில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நமக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா. இதுவே நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல டிஸ்கவுண்ட் இங்கே வந்து கிடைக்கும். ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் 1000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, அது வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளால் காட்ட முடியாது. அதனால ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம காட்டியிருக்கோம். வாட்ஸ்அப் ஆர்டர் அவைலபிள். வாட்ஸ்அப் ஆர்டர்ஸில் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு மேலே தாங்க. டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.